நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை தொடர்பில் ஜெனீவாவில் கதைப்பதற்கு முஸ்லிம் தலைவர்களுக்கு வலுவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் இதனை குறிப்பிட்டார். அந்த போராடிய ஒரு இனத்திலே கூடுதலான மக்களை இழந்தவர்கள் நாங்கள். இலட்சக்கணக்கில் இறந்த இனம், ஆயுத கணக்கில் இறந்த இனம், நூற்று கணக்கில் இறந்த இனம் என்று இந்த மூன்று இனங்கள் இங்கே இறந்திருக்கின்றது. இலட்சக்கணக்காக இறந்த இனமாக தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள். பல லட்சம் பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஏறக்குறைய 3 லட்சம் பேரை இந்த விடுதலை போராட்டத்தில் நாங்கள் இழந்திருக்கின்றோம். எல்லா இனத்தவர்களும் கூடுகின்றார்கள். நாங்களும் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்களும் விலை கொடுத்திருக்கின்றோம். நாங்களும் இந்த மண்ணுக்காக நாங்களும் பல தியாகங்களை செய்திருக்கின்றோம் என்று நாங்கள் அதை அறியாமல் நாங்களும் சில நேரம் அதனை அழித்துக் கொள்கின்றோம். இதை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த 100 கணக்காக முஸ்லீம் மக்கள் இறந்திருக்கின்றார்கள் என்பதை நான் ஆதாரத்துடன் உங்களுக்கு சில விடயங்களை சொல்ல கொண்டிருக்கின்றது என்றால் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு இனமாகிய நாங்கள் தமிழர் என்கின்ற இனம் எங்கள் அடையாளத்தை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த அடையாளம் இருக்கின்ற மண்ணை தக்க வைக்க வேண்டும். நாங்கள் பலர் அங்கு ஜெனீவாவுக்கு போய் தமிழ் மக்களின் அவலங்களை பற்றி கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். முடிந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், எங்களுடன் இணைந்து இங்கு ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் 2 பேரும் அதனை குற்றம் கூறுகின்றோம். இந்த இலங்கை அரசாங்கத்தை அந்த கட்டமைப்புக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறுகின்ற வல்லமை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும் இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் இல்லை. இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.